எவ்வளோ இருக்க முடியுது மகளமா? கண்ணம் தண்ணி வராது, பொடி வர உள்ள போய் சாய் எரியுதே. ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா பேர் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு சேலஞ்சு பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த சிப் சேலஞ்ச் தான். ஸோ காரமாக இருக்கும்னு சொல்லி அந்த சிப் சேலஞ்ச் தான் பண்ண போகிறேன். ஸோ அதை பண்ணலாமா? அமேசான் இது வாங்கின ஒரு 2 weeks மேலே ஆகுது. ஸோ மறந்துட்டேன். ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே அந்த ஒரே சிப் இருக்கும் போல். அது நிறைய பேர் யூடியூபர்ஸ் நிறைய பேரும் போட்டிருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ அது எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ அதுக்கு வந்து பர்ஃபியும் தண்ணியும் மட்டும் தான் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோ காரணம்லாம் இருக்காது தான் நம்பிக்கையில் வச்சுருக்கேன். மற்றவங்களாம் ரொம்ப ரியாக்ஷன் கொடுக்குறாங்களா? ஸோ அதனால் வந்து கம்மியாக தான் இருக்கும்னு நினச்சி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இதுதான் அந்த சிப்பு. ஸோ இங்கே வந்து வார்னிங்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், நிறைய போட்டிருக்காங்க, நான் போடுறேன். ஸோ வார்னிங், ஈட் அட் யுவர் ஓன் ரிஸ்க், நாட் ஃபார் த ஃபெயிண்ட் ஆஃப் ஹார்ட், நாட் எவ்ரி ஒன் வில் பி என்ஜாய் த எக்ஸ்ட்ரீம் ஹீட். ஸோ வந்து அந்நியாயத்துக்கு செம்ம காரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ காரமாக இருக்குமா? ஸோ எப்படி இருக்குன்னு வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒன் பிளாக் டெட்லி சிப் இன்சைடாம். ஸோ வந்து ட்ரை பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு வந்து இதை ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணோடனே அதோ இங்கே வேறு ஏதோ கொடுத்துருக்காங்க. You can handle this deadly chip made with Calorinia Reaper pepper. ஸோ இதுதான் கவர். அந்த கவரில் வந்து ஃபியர் த ரீப்பர்னு சொல்லிட்டு இது போட்டிருக்கு. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணுவோம் இப்போ நம்ம. என்னடா இது, அது ரெண்டாக உடஞ்சிருக்கு. ஸோ இங்கே ஒன்று. அம்மா உள்ளே ஒன்று இருக்குது, குட்டி ஒன்று பீஸு. ஸோ வச்சு சாப்பிட்ருவோமா? நான் ஒன்றும் தண்ணி எதுவுமே குடிக்கல. பார்த்துமா. இன்னும் இது இருக்கு. கொஞ்சமா காரமாக தான் இருக்கு. என்ன பண்ணிருக்காங்கன்னா, நிறைய எரியுது ஒரு மாதிரி சுத்தி. அவள்தான் எவ்வளோ இருக்க முடியுது மகளமா? ஆமா, கொட்டி வச்சுக்கிறானுங்க. நிஜமா முடியல. பொடி வர உள்ள போய் சாய் எரியுதே. கண்ணன் தண்ணி வர வந்து பர்ஃபியை தொலை போடுவோம். ஜூஸாக காரணமாக இருக்கு. இல்லை ரொம்ப கருப்பு. அந்த மற்றெல்லாம் பார்த்தேன்.
நிஜமாக சமகாமலாக இருக்குங்க. குழந்தைங்களாம் ட்ரை பண்ணாதீங்க. அந்த மேகி நூடுல்ஸ் இருந்தது ஸ்பைசஸ் நூடுல்ஸ், அந்த மாதிரி காரம் கம்மியாக தான் இருக்குன்னு நினச்சேன். சரி சார், வேற வேற லெவல் காரம். சமகாரங்க நிஜமா சமகாரம், சீரியஸாக காரம். இந்த கையில் வேற இருக்காது. ஒரு கண்ணில் வந்து தப்பி தவிர வச்சிடாதீங்க. என்னடா அதுக்குள்ள அப்படியே ஒரு பொடி மாதிரி இருக்குது. அதை சுற்றி வாயில் போட்டானே அந்த பொடி தான் வந்தது, கீழே வந்தது. சிப்பு திருந்து தான் மெலிசாக இருக்குது. ஐயோ முடியலடா. நானும் நிறைய காரம் தான் சாப்பிடுவேன், ஆனால் எனக்கே சமகாரம், சீரியஸாக காரம், சீரியஸாக காரமாக இருந்ததுங்க. நிஜமாக நிறைய யூடியூபர்ஸ் போட்டிருந்தாங்க சமக்காரம் தான் போட்டிருந்தாங்க. சீரியமாக ஒரு சீரியஸாக ஒரு சமக்காரம். என்ன ஆகுதுன்னா கார் இங்கே கூட தெரில, அப்படியே ஒரு மாதிரி இந்த இங்கே இங்கே நாக்கில் கூட அவ்வளோ தெரில, உள்ள இந்த உதரில் இங்கே உள்ளலாம் இருக்குல்ல இந்த இடம்லாம், அங்கே தான் காரம் பயங்கரமாக தெரிஞ்சு. அவனுக்கு வந்து நான் சொல்கிறதுன்னு தெரில. சீரியஸான வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும்னு நினச்சேங்க. சத்தியமாக இவ்வளோ காரம்லாம் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ நான் கம்மியாக இருக்கும்னு தான் நினச்சேன், ஆனால் சம காரம், சீரியஸாக காரம். இது 189 ருபீஸ் தான். வாஷ் யூர் ஹேண்ட்ஸ் வித் சோப் அண்ட் டூ நாட் டச் யுவர் ஐஸ் ஆர் அதர் சென்சிட்டிவ் ஏரியாஸ். சீரியஸாக வேறு லெவலில் சமக்காரமாக இருக்குது. ஆனால் ஸ்பைசி நூடுல்ஸோட சேலஞ்சோட வீடியோ வந்து நான் இங்கே வந்து இங்கே 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 ஒரு இடத்துல இருக்கும் பாருங்கள், இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை பாருங்கள். அது அவ்வளோ நான் ரியாக்ட்லாம் பண்ணுறக்கே மாட்டேன், ஏன்னா அவ்வளோ காரமாக அது கிடையவே கிடையாது. காரமாக இருந்துச்சு ஆனால் பேர் பண்ண முடியும். இது வந்து நிஜமாக இது காரமாக தான் இருந்தது, இது அன்பேரபிள் தான். அது ஒரு மாதிரி மிளகாத்தூளாக, வெறும் மிளகாத்தூளாக வச்சுக்கிறானுங்க இங்கே. ரெட் கலர் மிளகாத்தூளாக பேப்பராக தர எல்லாத்தையும் கலந்து போட்டு அப்படியே ஒரு காரம், அது அது அப்படியே அந்த போட்டு வச்சுக்கிறானுங்க. எதுவுமே இல்லை, அது உப்பு கூட இல்லைங்க. அது மாதிரி போட்டவொடனே அப்படியே காரம் தான், போட்டவொடனே காரம் அப்படி தான் இருக்குது. அப்போனா வெறும் அந்த இது மட்டும் தான் இருக்குது. அப்போனா சம காரமாக தான் இருக்கும் நமக்கு, அப்படி காரமாக தான் தெரியும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீட்டில் வந்து யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா ட்ரை பெரியவங்க வச்சு ட்ரை பண்ணுங்கள். சின்ன பசங்களாம் தயவு செஞ்சு ட்ரைலாம் பண்ணுறாதீங்க. இது எங்கே வாங்க பார்த்தோம்னா அமேசானில் சிங்கிள் சிப் லாஸ்ட் சிப் சேலஞ்சுன்னு போடுங்க. இது பாருங்கள் லாஸ்ட் சிப் சேலஞ்ச் இதை போட்டிருக்கா, தெரியுதா லாஸ்ட் சிப் சேலஞ்ச். ஸோ அதுதான் உள்ளே போனது கூட எனக்கு காரமாக தெரில, எதுவும் டக்குன்னு சாப்பிட்டு முடிக்கிட்டேன் அதனால் எதுவும் தெரில எனக்கு. அதுக்கப்புறமா இங்கே எரியா இருந்து பாருங்கள், இதுதான் பயங்கர காரம் இருந்தது, அதனால தான் பர்ஃபி சாப்பிட்டேன். ஸோ அது உள்ள காரத்தோட இந்த கொத்தடு இந்த இடத்துல பட்டுச்சது, அந்த பொடி இந்த இடத்துல பட்டோடனே செம்மையாக எரியுது, அதுதான் பிரச்சனை. மற்றபடி பேர்லாம் பண்ணிக்கலாம், இங்கே போட்டோடனே தான் சாப்பிடும்போது எதுவும் நீங்கள் டக்கு நாக்கில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா எதுவும் தெரில. இங்கே வட்டிச்சு இந்த உதடு உங்கள் உள்ளே இருக்கிற இடத்துல அங்கெல்லாம் பட்டுச்சுன்னா பயங்கரமாக எரியுது, அது மட்டும் தான், அதுதான் செம்மையாக எரியுது, செம்மையக்காரமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நல்லதாங்க சார், இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். ட்ரை பண்ணணும் நினச்சிங்கனா வீட்டில் பெரியவங்க வச்சு ட்ரை பண்ணுங்கள், நிஜமாக வந்து காரமாக தான் இருக்குது. அது உள்ள காரம் இல்லை, இங்கே வெளில காரமாக தான் இருக்குது. ஸோ இதோட வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ பாய் பாய். Thank you.